சீரியஸா மைண்ட் செம்ம பிளாங்கா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி. அஜீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சொந்த வீடு கட்டணும், அது அம்மா கட்சியில ஒரு நல்ல படம். இப்போ எல்லாரும் முன்னாடி வந்து பண்ண அடி வாங்குறேன். நான் திருப்பி நினைச்சேன் ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிக் மலேசியா. சீரியஸா மைண்ட் செம்ம பிளாங்கா இருக்குங்க. ஸோ நம்ம அஜீஸ் ப்ரோவை பார்த்ததுலேருந்து, அவருக்கு அந்த கிஃப்ட் கொடுத்ததுலேருந்து, அதுக்கு எனக்கு கிடைச்ச மெசேஜஸ்ஸு ரெஸ்பான்ஸு செமையாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக ஒரு ப்ளாகாக பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் நாட் ஓன்லி திஸ், அஜீஸ் ப்ரோ வந்து நீங்கள் எல்லாரும் வந்து நேரில் மீட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் நிறைய பேர் வந்து வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அவரோட ஒரு ரெண்டு நாள் பயணித்தேன். அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன், ப்ளஸ் நிறைய நோட்டீஸ் பண்ணேங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவரை பற்றி என்கிட்ட வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த ப்ளாகில் போடுறேன் நான். இப்போது அஜீஸ் ப்ரோ வந்து சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டாரு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி. அவரோட பயணத்தில் ஹெல்ப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ஏஜஸ் ஸ்குவாட் மூலமாக பெரிய சல்யூட். எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கு முன்னாடி கைஸ், நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அன்றைக்கி நான் பாருக்குங்களா, நான் வந்து அஜீஸ் ப்ரோவை கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் சொல்லிட்டு ஹெல்மெட் வாங்கி கொடுத்த நாள். ஸோ அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சு. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக ஒரு 10 கொஸ்டின் நான் கேட்டேன். ஸோ 10 கொஸ்டின் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சேன் நான். ஸோ அதுவே வந்து ஒரு ஃபன்னாக போச்சு. ப்ளஸ் அதில் 2-3 விஷயமும் கொஞ்சம் சீரியஸான விஷயமும் அவரை கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே காய், ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் ஃபயர் வித் அஜீஸ். இன்ட்ரோலாம் கொடுக்கல, யார் நம்ம கூட இருக்காப்ல, இன்னும் மனசே நானே பேர் உங்களுக்கு தெரியும். ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மலேசியா வரைக்கும் வந்திருக்கோம். இன்னும் ஒரு கண்ட்ரி அச்சீவ் பண்ணிட்டா சிங்கப்பூர் போய் ரீச் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்றதுக்கு எல்லா விதமான வாழ்க்கைகள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? போய் சேர்றதுக்கு என்னோட நல்லபடியாக நீ வந்து எனக்கு இப்போ இது பண்ணு அப்படின்னு ப்ரோ. இப்போ நம்ம ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்க போகிறேன்னாரு. அதுதான் இப்போ நான் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பேச போகிறேன். ஸோ இந்த பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய 11 கேட்க மாட்டீங்களா? கேட்கலாம், ஓகே, டைம் தான் கேட்குறேன். ஸோ இந்த 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கும் எல்லாருக்குமே கேட்கணும் தான் தோணிருக்கோம். ஸோ உங்கள் சார்பாக வந்து நான் இப்போ வந்து அஜீஸ் ப்ரோ கிட்ட கேட்க போகிறேன். 1st question, முதல் காதல் பயணம் டப்புரு இப்படி கேட்டீங்களா ப்ரோ? ரேபிட் ஃபயர் டப்பு டப்புன்னு கேட்குறது. ஆ, அது வந்து 10th படிக்கும் போது நினைக்கிறேன். ஓகே, உங்களோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இல்லை ப்ரௌட் மூமெண்ட் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்கள் ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் நினைவுக்கு வருது இம்மீடியட்டாக என்ன? லடாக் போனது ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் ப்ரௌட் மூமெண்ட். ஓகே, நீங்கள் சிங்கிளாக கம்மிட்டாக நான் வந்து ஐக்கியா பற்றி எதை சொல்லுவாங்களே அது கொஸ்டினுக்கு அப்பாற்பட்ட என்னது சிங்கிள் சிங்கிள் அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் சொல்கிறேன். அப்படியா? ஓகே ஃபைன். இன்னொன்று வந்து உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது உங்கள் மனசில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது 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 நடந்தால் என்னோட இதை தான் வாழ்க்கையோட குறிக்கோள்டா அப்படின்னு இருக்கு. அது என்ன? அது வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும். ஓகே, அது அம்மா கண்டி கட்டணும். என்னோடய வாழ்க்கை நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பண்ண ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நம்மளால் முடிஞ்சால் வந்து பண்ண ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல படம் இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் நல்ல ஆக்டிங் நல்லா பண்ணிவிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. நீ கண்டிப்பாக கொடுப்பீங்க? கண்டிப்பாக. ஃபேன்ஸ் நாங்கள் இப்போவே ரெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக நாங்கள் ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து படத்தில் சூப்பர் ஹீரோ பண்ணணும்னு ஓகேங்களா? வாசனை பற்றி ஒரு வார்த்தை. பொண்ணு வீட்டுல வந்து பொண்ணை சவுதி காமிச்சிட்டாங்க. ஸோ பொண்ணு உங்கள் அப்பா மட்டும் வந்திருக்காங்க. நான் அப்போ வந்து கெத்தா. ஸோ பொண்ணிகிட்ட போய் பொண்ணு வீட்டில் போய் பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி நான் எனக்கு டைம் கொடுங்க 5 வருஷம் உங்கள் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ நான் தள்ளுவண்டி கடை தான் போட்டிருக்கேன். ஸோ அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பிக்கையில் போகணும்னு தெரியல.
ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அஞ்சு வருஷத்தில் நான் பெரிய ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அப்போ போய் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு, நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. போய் கேட்டேன், அவங்க வந்து சம்மாடி போட்டு ரோட்லேயே நடுவில் ஆமாம் திருவாமியூர் நிஃப்ட் காலேஜ் வாசலில் என் ஆளோட ஃப்ரெண்டு எல்லாரும் முன்னாடி வந்து பண்ணால் அடி வாங்குறேன். நான் திருப்பி நினச்சி அடிச்சிருக்கலாம், அவர் குள்ளமாக தான் இருந்தார். எங்கே அந்த படத்துலலாம் வரும்ல வந்து அடிச்சிட்டாலே ஹீரோ அப்பாவை அடிச்சிட்டாலே ஹீரோ நீ அப்பா அடிச்சிட்டாலே வந்து அந்த வஞ்சான்ஸ் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் எல்லாம் ஓகே ஆனாலும் இந்த அடித்த ஒரு மூமெண்ட் மட்டும் இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அடி வாங்கினா கொஞ்சம் சிம்பத்தியாச்சும் ஓகே ஆகிடுன்னு பார்த்தேன். ஆனால் அது என்னால் ஏற்றுக்கவே முடியல, அந்த மூமெண்ட் மட்டும் திருப்பி நடக்கக்கூடாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப வெட்ட ஆயிடுச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை போடுறவங்க இவனுக்கு எதிராக என் பொண்ணை தரணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்டது அஞ்சு வருஷம், இப்போ நான் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் சூப்பராக கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் உங்களோட அன்பு தானே. நன்றிண்ணா, உங்கள் ஃபேன்ஸ் கண்டிப்பாக கூட வரேன். ஓகே கண்டிப்பாக அதனால் இப்போது நினச்சி பார்த்தாலும் அந்த பொண்ணு வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது லாஸ்ட் டைம் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்னும் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னாடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதே தெரியல உண்மையாலே. ஒரு பேக் வாங்கினேன் ஒரே ஒரு அட்வைஸ் தான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். இந்த பின்னாடி யாரும் பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் உங்கள் காதலே வாங்காதீங்க. உங்களுக்கு யார் வந்து நேராக ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, மச்சான் நீ பண்ணுறது சரியில்லடா தப்புடான்னு சொன்னால் அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தான் நான் தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அது பண்ணுங்க. ஆமாம், சூப்பர். ஓகே காய்ஸ், ஸோ காய்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல? ஸோ சரியான ஃபன் டைப் இருக்கு. அவர் ஓட்டிக்கிட்டே இருந்தார் அவர் கூட இருக்கிற முன்னேறலாம். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. சரியான டைப் ஆள் மனுஷன். ஸோ பார்த்திங்களா, அவர் வந்து நான் என்னென்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார் சொல்லிட்டு, எஸ் அவருக்கும் வந்து ஒரு 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 பேட் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அவர் கண்டிப்பாக இவருக்கு ஒரு ஆகிட்டார், அது மட்டும் நல்லாவே தெரியுது. ப்ளஸ் வந்து அவரோட பர்த்டே ஷேர் பண்ணார் பார்த்திங்களா. ஸோ ஹீஸ் எ லியோ, சன் சைன் படி பார்த்திங்கன்னா ஹீஸ் எ லியோ. ஸோ லியோ மூவியும் வரப்போகுது. ஓகேங்க, ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ அடுத்த ப்ளாக் என்ன வரும்னு உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன் நான். ஸோ பேசிக்லி அந்த ரெண்டு நாள் பயணத்தில் அஜீஸ் ப்ரோவை நான் என்னெல்லாம் கவனித்தேன், எனக்கு என்னென்ன மெசேஜஸ்லாம் வந்துச்சு, ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து அடுத்த ப்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த கிஃப்ட் கொடுத்ததுனால வந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் மெசேஜஸ், சூப்பராக இருந்துச்சு மெசேஜ்லாம் பார்க்குறதுக்கு. ரெண்டு மூணு கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சுங்க. என்னோடய லைஃப்பில் இது தான் வந்து ரெண்டு மூணு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ப்ளாகர்லாம் கிடையாது, இப்போவும் கிடையாது, நான் இப்போ ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கேன் நான். ஸோ இது அஜீஸ் ப்ரோ மூலமாக எனக்கு அந்த கிஃப்ட் கொடுத்ததுனால எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் எப்படி அதை ஏற்றுக்கிறது அப்படின்றலாம் வந்து நான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதெல்லாம் எப்படி ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ப்ளஸ் வந்து அவரை பற்றி மலேசியாவில் என்கிட்ட வந்து அஜீஸ் ப்ரோ பற்றி நிறைய விஷயம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், சைனிங் ஆஃப் மணிக்.